guys, welcome back to our channel. Number kandar. Welcome back to our channel. Ippen kala generation la oru ponnu paiyum rombave easy ah oru relationship ku poiranga. Ana evlo evlo seekrama andha relationship ku poranga. Adha vida rombave fast ah andha relationship endru. Hey guys, welcome back to our channel. Ippen kala generation la oru ponnu paiyum rombave easy ah oru relationship ku poiranga. Ana evlo evlo seekrama andha relationship ku poranga. Adha vida rombave fast ah andha relationship la irundhu veliyavum vandranga. Idukana reason dhaan enna? Panama, chance இல்ல ena உலகத்திலேயே number 1 பணக்காரரான பில் கேட்ஸ் கூட டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்ப அழகா அதுக்கும் வாய்ப்பில்ல ஏனா பாலிவுட் ஸ்டார்ஸ்லயே ரொம்ப ஹான்சமா இருக்கிற ரித்திக் ரோஷன் கூட டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்ப இதோட மெயின் ப்ராப்ளம் தான் என்ன இத எப்படி தான் சால்வ் பண்றது அப்படி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம இருக்குது 21st செஞ்சுரியில நமக்கிட்ட எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப்மென்ட்ஸ் வந்துருச்சு உலகத்தோட ஒரு மூலையில நடக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு மூலைக்கு நம்மளால இப்படிங்கிறதுக்குள்ள கன்வே பண்ணிட முடியும் அந்த அளவுக்கு நமக்கிட்ட டெக்னாலஜி டெவலப்மென்ட் ஆயிருக்கு ஆனா இந்த டெக்னாலஜினால டச் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது மத்தவங்களோட மனசை படிக்கிறது அதுலயும் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறது நம்ம ஊர் சைடுல பசங்க எல்லாம் சொல்லுவாங்க பொண்ணோட மனசை யாருமே புரிஞ்சுக்க முடியாது ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டவன் உலகத்திலேயே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த கடலோட ஆழத்தை கூட அளந்தலாம் ஆனா பொண்ணோட ஒரு பொண்ணோட மனசோட ஆழத்தை வந்து அளக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதானா சான்ஸே இல்லை ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு பையனோட மனசு மாதிரி தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமே தவிர இவங்க பில்டப் பண்ணுற அளவுக்கெல்லாம் இதில் எதுவுமே கிடையாதுங்க சரி ஒரு பொண்ணோட மனசை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அதுதானே கேட்குறீங்க நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸை கொடுக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஓ நீ சொல்ற டிப்ஸை கேட்டா பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ் கூட ஒன்று சேர்ந்துருவாங்களா அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல 80-90% சண்டை வராம இந்த டிப்ஸை வந்து தடுக்கும்னு நான் நம்புறேன் சரி வாங்க இந்த டிப்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி அமைதி எப்பவுமே ஆபத்தானது ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையன்கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பான் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க யூஸ்வலாகவே பேச்சை வச்சு தான் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் போயிட்டானா அதுக்கு ரெண்டு அர்த்தம் தான் இருக்குது ஒன்று அவங்க மேலே கோபமாக இருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அவளுக்கு உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பச்சை குழந்தை தனக்கு பசியே இல்லாட்டி கூட எப்படி அழுது அழுது தன்னோட அம்மாவை தூக்க வைக்குதோ அதே மாதிரி ஒரு பொண்ணு பேசாமல் இருந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை தன்னை கேர் பண்ண வைப்பாள் ஆனால் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பசங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா அவள் அமைதியாக இருக்கானா அவகிட்ட நாம் பேசக்கூடாது அவள் இன்னும் கோவப்படுவா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை அவங்க அமைதியாக இருக்கும்போது தான் நீங்கள் இன்னும் அவங்கள கேர் பண்ணிக்கணும் இன்னும் அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் அதுக்காக தான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் தப்பு அதனால எப்பவுமே பொண்ணுங்க அமைதியாக இருக்கும்போது அவங்கள அமைதியாக இருக்க விடாதீங்க அவங்கக்கிட்ட பேச்சு கொடுங்க அதுதான் என்னோட பசங்க பெரும்பாலும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஒரு பொண்ணு அதாவது ஒரு பொண்ணுனா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணி பேசாமையே போயிடுவாங்க ஆனால் பொண்ணுங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கணும்னா நீ இன்னும் பேசணும் அப்படிங்கிறதான் இன்டென்ஷனாக இருக்கும் ஆனால் அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பொண்ணு சோகமாக இருக்கா உங்கள் லவ்வரே சோகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல நீங்கள் அந்த ரீசனை பற்றி பேச போவீங்க அது அந்த பொண்ணுக்கும் தெரியும் ஆனால் அவன் என்ன சொல்லுவானா தயவு செஞ்சு இதை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிடுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே பேசுனா அவள் இன்னும் சோகமாகறா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுவீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா நீங்கள் அதுக்காக உட்காந்து அவள் பக்கத்தில் உட்காந்து அதுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்பா எனக்கு அதனால் ஒரு பொண்ணு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது சண்டையோ இல்லை அவள் ஏதாவது சோகமாகவோ இருந்தால் அதை தயவு செஞ்சு பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை தான் அந்த பொண்ணும் எதிர்பார்ப்பாள் இதுதான் நான் சொன்ன செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே முக்கியமான டிப்பு அது என்னன்னா ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது உங்கள் லவ்வரே சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி ஒரு சண்டையை நாம் பெண்டிங்கில் வச்சுருந்தோம் அதை வந்து பேசி தீர்த்தரலாம் இன்னைக்கு அவளுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுப்பீங்க ஆனால் ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்கானா தயவு செஞ்சு அதை அப்படியே அவளை ஃபீல் பண்ண விட்டுருங்க அதை வந்து ஃபுல்லாக நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் அவள் சந்தோஷமாக இருக்கானா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க இருக்கிற தேவையில்லாத அவள் மறந்து போன பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டு அந்த மொமெண்ட்டையே ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அது வந்து பொண்ணுங்களுக்கு இன்னும் டிஸப்பாயின்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சந்தோஷமான விஷயங்களையே அவங்க சொல்கிறத குறைச்சிருவாங்க
இதுதான் என்னோட தேர்ட் டென் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை எப்பவுமே லிசன் பண்ணுங்க. அவங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்றா அப்படின்னா, அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது உங்ககிட்ட சொல்றான்னா அதை கேளுங்க. உங்களால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல, அதை லிசன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது சோகமாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களோட கோவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க சரி விடு அப்படின்னு சொல்லி நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் அது எக்ஸ்ட்ராவாக கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட திங்ஸை ஷேர் பண்ணுறதையே விட்டுருவாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, அவங்கள லிசன் பண்ணக்கூடிய இன்னொருத்தவங்க கிடைச்சிட்டா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே போயிடும், அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவுமே பொண்ணுங்க சொல்கிறத லிசன் பண்ண ஆரம்பிக்கிற டிப் என்னென்னா, கிரியேட் ஸ்வீட் மொமெண்ட்ஸ். அதாவது சின்ன சின்ன சந்தோஷமான மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்கள். சும்மா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே வந்துட்டு இருந்தால் உங்களுக்கும் வெறுத்துரும், அவங்களுக்கும் வெறுத்துரும். என்னடா அது, ரிலேஷன்ஷிப்பில் சும்மா பிரச்சனையே வந்துட்டுருக்கேன், இதுக்காக தான் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தோமா அப்படின்னு. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பண்ணுறதையோ சண்டை போடுறதையோ நான் தப்புன்னு சொல்லலை, அது இன்னும் உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்கும் கூட. ஆனால் அந்த பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் ஆக்கிராதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால் க்யூட்டான மொமெண்ட்ஸை, ஸ்வீட்டான மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ணி 5-star ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா நான் சொல்ல வரல. சின்ன லெட்டர் எழுதி கொடுங்க. அவங்க மனசில் அவங்கள பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு லெட்டர் எழுதி கொடுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், அதை அவங்க லைஃப் லாங் கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துருக்கீங்களா, அதை பிரிண்ட் போட்டு கொடுங்க. இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் ஆகும், அதை பிரிண்ட் போட்டு கொடுங்க. அதை பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்யூட்டான மொமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க இந்த லெட்டர்ஸையோ இல்லை அந்த ஃபோட்டோஸையோ எடுத்து பார்க்கும்போதோ இந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருமே தவிர, கடைசியாக நீங்கள் எதுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஸோ இது வந்து பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் கூட சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அதை மெயின்டைன் பண்ண. டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டையை வளர்க்காதீங்க. அதாவது இன்னைக்கு காலையில் சண்டை போடுறீங்கன்னா இந்த நைட்டுக்குள்ளே அதை பேசி முடிச்சிருங்க. உங்களுக்குள்ளே சண்டை வளர வளர உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவு அதிகமாயிரும். அது அதிகமாயிருச்சுன்னா அவங்க வந்து நீங்கள் இல்லாமல் இருக்க பழகிடுவாங்க. அந்த கேப்பில் வேற யாராவது அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து உங்களை தப்பாக மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் சண்டையை எப்பவுமே வளர விடாதீங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சல போகிற டிப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ராக போகிறவங்களுக்கு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த பையனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பையன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையனோட கண்ணை பார்த்து பேசுவாள். ஒரு பொண்ணு ஒரு பையனோட கண்ணை பார்த்து பேசுகிறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே அந்த பையனை ரொம்ப நம்புறான்னு அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணிட்டாலே நீங்கள் பாதி கிணற தாண்டின மாதிரி. ஆனால் அதுக்காக கண்ணை பார்த்து பேசுறத மட்டும் வச்சு அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிடுறான்னு சொல்ல முடியாது. அதனால இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணு அந்த பையன் சொல்கிற எல்லா ஜோக்குக்கும் அது காமெடியாகவே இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் அதுக்கு கூட விழுந்து கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு பையன் ஒரு ஜோக் சொல்கிறேன்னா அதில் ஒரு பொண்ணு மட்டும் சிரிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுற பையனையோ தான் விரும்புகிற பையனையோ எப்பவுமே டவுனாக ஃபீல் பண்ண விடவே மாட்டாள். அவங்க சோகமாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை ஒரு இடத்துல அவமானப்படுறாங்க அப்படின்னா அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கு அவள் விடவே மாட்டாள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுற விதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறா. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பர்த்டே வருது, உங்களுக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்கல, ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு சின்ன கிஃப்டாக கூட இருக்கலாம், ஆனால் அதை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி உங்களுக்கே உங்களுக்காக கொடுக்கும்போது அவள் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கொடுக்குறான்னு அர்த்தம். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.